ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விலேஜ் அசிஸ்டண்ட் எக்ஸாம் வந்து தமிழில் இருக்குமா இல்லை இங்கிலீஷில் இருக்குமா இல்லை ஒன் மார்க்காக இருக்குமா இல்லை கட்டுரை எழுத மாதிரி இருக்குமா அப்படின்ற எல்லா கேள்விக்கான விடையும் இந்த வீடியோவில் வந்து கிடைக்க போகுது கவர்மெண்ட் தரப்பிலேருந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணுற வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரொம்பவே வந்து அப்டேட் வந்து விட்டுருக்காங்க ஒன் மார்க்கு வந்து இருக்குமா இல்லை கட்டுரை இது மாதிரி இருக்குமா தமிழ் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமா அப்படின்ட்டு இப்போ அப்டேட் வந்து விட்டுருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து ஒன் பை ஒன் போகிறோம் ஓகே அதுக்கு முன்னாடி நான் இன்னும் வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஆல் டிக்கெட்டே டவுன்லோட் பண்ணல ப்ரோ அப்படின்றவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சேவஸ் பிடிஎஃப் எப்படி கொடுக்குறதுன்னு நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க அதற்கான லிங்க்கும் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து வில்லேஜ் அசிஸ்டண்டுக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து சொல்லியிருக்கேன் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி அதில் வந்து இருக்கும் அதனோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரு சில நாட்களே இருக்கிறதுனால ஒரு பிடிஎஃப் அதாவது கிராம நிர்வாகத்தோட ஃபுல் டீட்டெயில் பிடிஎஃபும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நில வகைப்பாடு அப்புறம் வந்து கிராம கணக்குகள் இந்த டாபிக்ஸோட கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை பற்றின டீட்டெயில்ஸுமே வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அதையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் நிறைய பேர் ரேஷன் கடைக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதுவுமே வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்என்ன டிஸ்ட்ரிக் எல்லாமே வந்து லிங்க் கொடுத்துருவேன் இந்த எல்லா வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க மறக்காம இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்துருக்கிற அப்டேட்னா நான் மொத்தம் ரெண்டு அப்டேட் வந்து இருக்குது அதில் ஒன்று வந்து சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் நாலாம் தேதி வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது அது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்புறம் வந்து இந்த திறன் அறிவு தேர்வு அப்படின்லாம் சொன்னாங்களே அதாவது சைக்கிள் ஓட்டுறது அதாவது ட்ரைவிங் லைசன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா அதை பற்றின அது வந்து எப்படி இருக்கும் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதியிலேருந்து நடக்குமா அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் வைஸ் நடக்கிறதுனால டேட் வந்து வேரி ஆகும் டைமும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து வேரி ஆகும் அதனால் வந்து பதினஞ்சாந்தேதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனால் வந்து இது ஆறாம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து சொல்லிவிடுவாங்களாம் ஓகேங்களா அதனால் பதினஞ்சாம் தேதிக்குள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அதனால் வந்து நாலாம் தேதி நடக்கப் போகிற ரிட்டன் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்து ஆறாம் தேதிக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு இன்டிமேட் வந்து பண்ணிவிடுவாங்க அப்பயே வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனில் வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் வந்து ஒரு கலெக்டர் வந்து ஒரு அப்டேட் வந்து விட்டு அது பொதுவாக வந்து நாலாந்தேதி வந்து இந்தந்த ஏரியாவில் தென்காசி இதிலலாம் நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்கிறார் ஆல் டிக்கெட் எல்லாருக்குமே வந்து சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இதில் வந்து முக்கியமாக என்ன அப்டேட் வந்து சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எழுது நம்ம வந்து எல்லாருமே வெயிட் பண்ணோம் தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமா அப்படின்லாம் இப்போ தென்காசி டிஸ்ட்ரிக்டில் என்ன சொல்லியிருக்காங்க எழுத்துத் தேர்வு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து தமிழ் வந்து முப்பது நிமிஷமும் மற்றும் ஆங்கிலம் வந்து முப்பது நிமிஷமும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நூறு வார்த்தைகளுக்கு மிகாமல் கட்டுரை வந்து எழுதணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நம்ம எல்லாருமே வந்து தமிழிலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இங்கிலீஷ்லையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நம்மளுக்கு வந்து நம்ம சேனல்லே வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதாவது கட்டுரை எழுதுவது எப்படி தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் ரெண்டுமே வந்து தெரிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை செக் பண்ணி பாருங்க அப்புறம் வந்து ப்ளாக் பால் பைன் பென் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேர் கமெண்ட்லேயே வந்து கேட்டுருந்தாங்க ஸ்டிக் பென்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு இதிலே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ளாக் பால் பைண்ட் பென் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு மறக்காம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த வீடியோஸும் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்